ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி டேங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற தண்ணி டேங்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா செம்மண் நிறையாவே வந்துருச்சு. இந்த செம்மண் வந்து தண்ணியில் நம்ம திருகிற டயத்தில் தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா செம்மண் கலராக இருக்குது. அதனால தான் டேங்க் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு பக்கெட்டு, கப்பு இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் நமக்கு யூஸே ஆகவே இல்லை. இப்போ நம்ம கப்பு பக்கெட்டு எதுவுமே இல்லாமல் தண்ணி டேங்க்கை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வீடு துடைக்கிறதுக்காக உள்ள மாப்பு தான் எடுத்துருக்கோம். இந்த மாப்பு வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சு. இந்த மாப்பை வச்சு நீங்கள் உள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதிலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் பிழிஞ்சு பிழிஞ்சிட்டு திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் மாப் போட்டுகிட்டே இருக்கணும். டேங்க் க்ளீன் பண்ணுற சமயத்தில் நீங்கள் ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கு நம்ம மொட்டை மாடியில் தான் வச்சுருப்போம். மொட்டை மாடியில் செவத்தில் நீங்கள் ஏறி க்ளீன் பண்ணுற சமயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து அந்த மாப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாப்பை வந்து நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற செம்மண் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மோப்பை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் திரும்பவும் மோப்பை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சுத்தமாயிரும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ நான் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது. இதுக்காக வாளி கப்பு எதுவுமே தேவைப்படாது. இந்த மழை சீசனில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டேங்க்கை தண்ணி டேங்க்கை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ஒரு கலராக தான் வரும். அந்த மாதிரி கலர் வராமல் நல்ல சுத்தமான தண்ணியாக வரதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு தண்ணி கிடைக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கும். நமக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு, முகம் கழுவுறதுக்கெலாம் ஒரு அருவறுப்பு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக எப்போதும் டேங்க் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி தொட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டேங்க்கோட சைடில் இருக்கிற கரைகள் மட்டும் வரவே இல்லை. இதுக்காக நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டீப்பாக பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் சிம்பிளாக மட்டும் அதில் இருக்கிற செம்மண்ணை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க தண்ணி டேங்க்கை வருஷத்துக்கு ஒரு டைமாவது க்ளீன் பண்ணுங்கள். அதுவும் கப்பு வாளி எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.